கேஸ் நமக்கு இப்போ ஈவினிங் கண்ண முடியல நம்ம நடப்பாக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்கமிங்கில் வரப்போகிற ரொம்பவே லெஜெண்ட்ரியான ஒரு கோப்ரா பண்டல் மாதிரி இன்னொரு பண்டல் வந்து பார்த்திங்கன்னா வருது பார்த்திங்களா. அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். எமௌண்ட்ஸு அண்ட் அந்த பண்டலோட லுக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயிலாக அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. மறக்க பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. அண்ட் ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணி விட்ருங்க ஓகேங்களா. ஸோ இஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் எப்போ ப்ரோ வரப்போகுது அப்டேட்டுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கன்ஃபார்மாக வரப்போகுது. ஆனால் இந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பூயா டே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று நடத்துதாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்னோம் பார்த்திங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க எப்படி கோப்ரா ஈவெண்ட் நடத்தி கோப்ரா பண்டில் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூயா 2021 அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நடத்தி தான் பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா அது மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பண்டிலும் பார்த்திங்கன்னா வரப்போகுது ஓகேங்களா. இந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா கோப்ரா பண்டில் மாதிரியே தான் நாலு கலர் பார்த்திங்கன்னா உண்டு ஓகேங்களா. அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பண்டில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம் ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பாக போடுவோம்ல ஒரு எமௌண்ட் அது ஓகேங்களா. இந்த கோப்ரா பண்டில் கூட குரூப்பாக எல்லோரும் போடுவோம்ல அந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பண்டில் தான். அண்ட் அடுத்த பண்டில் சரி அடுத்த எமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் பண்டில்ஸு பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அதோட லுக்கையும் பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் எமௌண்ட் பார்த்துடலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் எமௌண்ட்டை பொறுத்தளவுலாம் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த பண்டில் எடுத்தாலே பார்த்திங்கன்னா ஒரு லெஜெண்ட்ரி அமௌண்ட் தரணும்ல அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஜெண்ட்ரி அமௌண்ட்டு. சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹோட்டலேருந்தால் வந்து பார்த்திங்கன்னா பந்து மாதிரியே தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வருது அதை வந்து பார்த்திங்கன்னா மிதிக்கும் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக போடுற அமௌண்ட்டு ஆல்ரெடி வந்து காமிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா சொன்னேன் MVP அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்னோம்ல ஆல்ரெடி வந்து அமௌண்ட்டை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சொன்னேன் அதில் எஃபெக்ட் இல்லை எஃபெக்ட் இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் கடைசி வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு அமௌண்ட்டு தான் அது விட்டுருங்க ஓகேங்களா. அது கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமௌண்ட்டு இது ஒரு எமௌண்ட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி காமிச்சிட்டேன். இப்போ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிக்கிட்டுதான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் கலர்ஸை பொறுத்தவரை அதே கலர் தான் அந்த எல்லோ கலரு ப்ளூ கலரு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வயலட் கலரு அடுத்து ஒரு ரெட் கலர் ஓகேங்களா. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த எப்படி சொல்கிறது அந்த கோப்ரா பண்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு அந்த ஃபேஸ் பிரிண்ட் ஒன்று போடுவாங்க பார்த்திங்களா அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. இதில் வந்துங்கன்னா ஃபேஸ் பிரிண்ட்டும் உண்டு ஒரு ஆறு ரிவார்டு ஆமாம் ஆறு டைப்ஸ் ஆஃப் இது இருக்கும் மேலே தொப்பி கண்ணாடி அந்த ஃபேஸ் பிரிண்ட்டு அந்த சட்டை ஃபேண்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஷூ அப்படி இருக்கும் ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் பிரிண்ட் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் பிரிண்ட் இருக்கும் ஓகேங்களா. பார்க்கறதுக்கு பண்டில்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பண்டில்ஸ் இருக்க போதே இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஈவெண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வரப்போகுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ பண்டிலாகவும் இருக்க போகுது ஓகேங்களா. அண்ட் எவ்வளோ பண்டிலில் இன்னொன்று பார்த்திங்கன்னா இதே மாதிரி இருக்குது. ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பண்டில்னு கன்ஃபார்ம் ஆகலை. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரப்போகிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம் ஓகேங்களா. அண்ட் இப்படி தான் பார்த்திங்கன்னா அந்த இவோ பண்டிலோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்க போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரலாம் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்டேட்டுக்கு அப்புறம் தான் வரப்போது. 28ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டுன்னு நினைக்கேன். அன்றைக்கி அப்புறம் தான் பார்த்திங்கன்னா வரப்போகுது. அண்ட் மேபி வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்டேட்டோட அந்த இது இருக்குது பார்த்திங்களா அந்த ஐக்கானு அது கூட பார்த்திங்கன்னா இதுவாக இருக்கலாம் மேபி ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு யூஎம்பி இருக்குது பார்த்திங்களா. எவ்வளோ யூஎம்பி எவ்வளோ ஃபேமஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹாலோவீனுக்கு தான் வரும் ஓகேங்களா. இந்த அப்டேட் முடிஞ்சு அடுத்த அப்டேட்டில் தான் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பேச வேண்டாம். ஆனால் அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஎம்பி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. யூஎம்பி பார்த்திங்கன்னா இப்படியே தான் இருக்க போதும் ஓகேங்களா. அந்த பூஜா டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எலும்பு கூடு அந்த மஞ்சள் கலரு கிரீடம் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையது பார்த்திங்கன்னா இருக்கும் அந்த ரெக்கை அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுற்றி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வரப்போது. ஸோ அந்த யூஎம்பியை ஃபுல் எஃபெக்டோட ஃபுல் கணஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்படி தான் பார்த்திங்கன்னா இருக்க போது ஓகேங்களா. அண்ட் இதோட பவர்ஸை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கன்னு ஸ்கின்னோட அந்த ஒரு பவர் இருக்குதுன்னு நினைக்கேன். டபுள் டேமேஜ் ஒரு ரேட் ஆஃப் ஃபேர்னு சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் டபுள் டேமேஜ் ஒரு ரேட் ஆஃப் ஃபேர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டபுள் டேமேஜ் ஒரு அக்யூரஸியோ மேகசின் ப்ளஸ்ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் தான் இருக்கும். இதில் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபேர் கொஞ்சம் கூட இருக்கும் ஓகேங்களா. என்ன தெரிஞ்ச சி என்ன பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எவோ யூஎம்பி வேஸ்ட்டு ஓகேங்களா. ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த ரேம்பேஜ் ஈவெண்ட் நடந்தது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ரேம்பேஜ் ஈவெண்ட் இப்போ ஒரு ரேம்பேஜ் ஈவெண்ட் நடந்தது. அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் ஃப்ரீயாகவே அந்த யூஎம்பி கொடுத்தாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா எடுத்துருவீங்க. சரி அதை வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க. ஆனால் எவல்யூஷன் கன் வந்தால் எடுக்காதீங்க. அடுத்து வந்து லெஜெண்டரியான ஒரு தாம்சன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வருது ஓகேங்களா. எஃபெக்ட்ஸ்லாம் பக்காவாக கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரப்போது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பூயா ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வராது ஹாலோவீன் ஈவெண்ட்டில் தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள் இந்த பூசணிக்காலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி அந்த ஹாலோவீனால அந்த பூசணிக்காய் தானே அந்த பேய் மாதிரி இருக்கும் அந்த பூசணிக்காய் தான் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி செதற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அந்த பூசணிக்காய் துண்டெல்லாம் அப்படி ஒன்றா சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாம்சன் வந்துங்கன்னா உருவாகி அடுத்து வந்து வருது. நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரீனில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு தான் இருப்பீங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டிபியூட்ஸ் வந்து
இன்னும் சொல்லலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்துட்டு என்ன ப்ரோ ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் தான் இருக்குது, அப்போ இது அவ்வளோ லெஜெண்ட்ரிலாம் கிடையாது அப்படின்னு கேட்டக்கூடாது. பிரசில் சர்வரில் அப்படி தான் இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கைத்தோட ஸ்கின், இதுவும் பார்த்திங்கன்னா பூயாயுவனில் தான் நம்மளுக்கு வரப்போகுது. இதுவும் பார்த்திங்கன்னா லெஜெண்ட்ரி தான் ஓகேங்களா. இதுவும் பார்த்திங்கன்னா அது கூடவே தான் வரப்போது அந்த ஸ்கைத்து ஸ்கின்னு, பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கைத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு கன் ஸ்கின்ஸ் தான் ஓகேங்களா. கன் ஸ்கின்ஸ் தான், ஆமாம். அந்த ட்ரீட்மெண்ட் கன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இது வருதுல, ட்ரீட்மெண்ட் ஷாட்கன் ட்ரீட்மெண்ட் ரைஃபில்னு ஒன்று. அந்த ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்கின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கும் பார்த்திங்கன்னா டேமேஜ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸாக இருக்குது, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மைனஸாக இருக்குது ஓகேங்களா. இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கின்ஸ் தான். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து வந்து அப்கமிங்கில் வரப்போகிற பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லீக் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம். அண்ட் அப்டேட் வரதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 8 நாளோ 7 நாளோ பார்த்திங்கன்னா இருக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து பார்த்திங்கன்னா போவோம். பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பண்டில் லீக் பண்ணியிருக்காங்க. ஆனால் எலக்ட் பாஸ் பண்டில்ஸ் நான் அப்புறம் காமிக்க இந்த வீடியோவில் காமிக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான பண்டில். இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்பு மாதிரி தான் இருக்குது. தலையில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்லப்பாம்பு படம் எடுத்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேர் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு போகுது ஓகேங்களா. இதே மாதிரி ஃபீமேல் பண்டிலும் இருக்குது. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு டைமண்ட் ராயலாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. நம்மளை எஃபெக்ட்டை கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ராயல் தான் வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு டைமண்ட் ராயல் வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மறந்துட்டேன், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்தீங்கன்னா காமிக்கும் ஓகேங்களா. அண்ட் இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு அப்கமிங் பண்டில், இதுவும் பார்த்திங்கன்னா பூயா ஈவெண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா வரப்போகுது. பூயா ஈவெண்ட்டில் எஃபெக்டே இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு பண்டில் வருதுனா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஃப்ரீயாக கொடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கேவலமாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்லாம் வராது அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்க, நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்தா நல்லா தான் இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபீமேல் பண்டில் இருக்குது, அதை கூட நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாம் ஓகேங்களா. கீழே வந்து பார்த்திங்கன்னா பூயா 2021 போட்டிருக்கு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு பண்டில், இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பண்டில் ஓகேங்களா. இதில் வந்து ஹேர் ஸ்டைல்லாம் நல்லா இருக்குது, மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லை. இதுலேயும் ஃபீமேல் பண்டில் இருக்குது ஓகேங்களா. அண்ட் பண்டில்ஸை பொறுத்தளவில் நான் நேற்று வீடியோலே காமிச்சேன், 50 பண்டிலுக்கு மேலே இருக்குது. அவ்வளோதான் சோழி முடிஞ்சது. ஈவெண்ட்லாம் பார்த்திங்கன்னா நேற்று வீடியோ சொல்லியிருப்பேன், எத்தனை ஈவெண்ட் நம்மளுக்கு அப்கமிங்கில் வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பண்டில்ஸையும் பார்த்திங்கன்னா விட்டு தள்ளிடுவாங்க ஓகேங்களா. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வேணும் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா சாரி கொலாபரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்கமிங்கில் வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 10ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பீக் டே இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க ஓகேங்களா. அதையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வேணம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் எல்லா ஈவெண்ட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டேன். வேணமில் நம்மளுக்கு என்னென்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா போட்டேன். அண்ட் இதே மாதிரி ஃப்ரீ ஃபயர் அப்டேட் வேணும்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா யோசிக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா வந்துடும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா. அண்ட் இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன், அது வரைக்கும் ஸ்டே டியூன்டாக இருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.